Corona தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களுடன் உறவினர்களும் தங்கியிருக்க அனுமதிக்கப்பட்டு வருவதால் மேலும் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். கிருஷ்ணபிரியா, தமிழகத்தில் உள்ள மருத்துவமனைகளில் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுடன் அவர்களுடைய உறவினர்கள் அட்டெண்டர்களாக இருந்து வருகிறார்கள். அப்படி அட்டெண்டர்களாக இருந்து வரக்கூடியவர்கள் தங்களுடைய அந்த மருத்துவமனையிலிருந்து அங்கிருந்து புறப்பட்டு பல்வேறு கடைகளுக்கு சென்று அதன் பிறகு வீடுகளுக்கும் செல்லக்கூடிய நிலை இருக்கின்றது. இப்படி பல்வேறு இடங்களுக்கும் அவர்கள் செல்லக்கூடிய காரணத்தினால் கொரோனா வார்டிலிருந்து வெளியே வந்து அவர்கள் வெளியிலே உலவி பல இடங்களுக்கும் செல்லக்கூடிய காரணத்தினால் நோய் தொற்று பரவல் ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு நேற்று சில மருத்துவமனைகளில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதிலும் குறிப்பாக நோயாளிகளுடன் ஒரு அட்டெண்டர் மட்டுமே இருக்க அனுமதி, இருவர் மூவர் இருக்க கூடாது என உத்தரவிடப்பட்டது. ஆனால் உறவினர்கள் இதை புரிந்து கொள்ளாமல் தொடர்ந்து மருத்துவர்களோடும் காவலர்களோடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில் இன்றும் சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவமனைகளிலுமே நோயாளிகளுடன் அவருடைய உறவினர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள், உடன் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த உறவினர்களிடம் கேட்கும் போது எங்களுடைய அந்த தந்தைக்கோ அல்லது அவருடைய உறவினர்களை பொறுத்த அந்த நோய்க்காக சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்கள் அவர்களுக்கு தேவையான அந்த உணவுகளை ஊட்டி விடுவது, அவர்களை கழிவறைக்கு அழைத்து செல்வது உள்ளிட்ட பணிகளை நாங்கள் தான் அருகிலிருந்து பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று நியாயப்படுத்துகிறார்கள். அதே நேரத்தில் முழு நேரமும் பிபி கிட் போன்று அவர்கள் முழு கவச உடையை அணிந்து கொண்டு உள்ளே இருப்பதற்கான சாத்தியங்கள் இல்லை என்றும் குறிப்பிடுகிறார்கள். ஒரே ஒரு துணி மாஸ்கோ அல்லது சிங்கிள் லேயர் மாஸ்கோ மட்டும் அணிந்து கொண்டு 8 மணி நேரம் முதல் 10 மணி நேரம் வரை கொரோனா வார்டிலேயே தங்கியிருக்கிறார்கள். அதன் பிறகு மற்றொரு உறவினர் வந்து அவர்களை மாற்றி விட்டுவிட்டு இவர்கள் வீட்டிற்கு புறப்படுகிறார்கள். அப்படி செல்லும் போது நேரடியாக வீட்டிற்கு செல்லாமல் பல இடங்களுக்கும் கடைகளுக்கும் சென்ற பிறகு அவர்கள் வீடுகளுக்கு திரும்பக்கூடிய நிலைகளானது இருக்கின்றது. அவர்கள் சுத்தமான முறையில் அதாவது சானிடைசிங் செய்து சுத்திகரிக்கப்பட்ட அந்த சோப்புகளை போட்டு நன்கு கைகளை கழுவி அல்லது முழு பாதுகாப்பான ஒரு சுத்தமான செய்த பிறகு அவர்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டும், அதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை தொடர்ந்து எழுந்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.